இப்படி ஆளாளுக்கு சலசலு பேசிக்கிட்டே இருந்தா எப்படி ஊர் கூட்டத்துல பேச முடியும்? செத்த நாடு அமைதியா இருக்கியா? ஏ அமைதியா இருக்குன்னு சொல்றேன் மாப்பிளா, இப்ப நீ பேசும். ஏப்பா எதுக்காக இந்த கூட்டம் ஓட்டுங்கடா? எலெக்ஷனை பத்தி பேசுறது வரப்போற பாகநேரி ஊராட்சி ஒன்றிய சேர்மன் போஸ்டிங்கு பாகநேரி உறவின் முறை சார்பா வெறியாண்டி என்னென்ன போட்டி இல்லாமல் தேர்வு செய்யலாம்னு ஊர் பொதுமக்கள் சார்பாக முடிவு செஞ்சுருக்கான். இதுக்கு ஜமாத்து சம்மதிச்சா தான் நாங்கள் ஒரு நல்ல முடிவுக்கு வர முடியும். இதுக்கு ஜமாத்து இருக்க மாமாரெலாம் என்ன சொல்கிறீங்க? இதுக்கு ஜமாத் என்ன சொல்ல வருதுன்னா, தனி ஜமாத்து சார்பாக பெரியவங்க தான் பேசணும். காதல சாச்சா இருக்கும்போது முந்திரிக்கிட்ட மாதிரி எதுக்கு முதி முதி எந்திரிக்கிற? உட்காரு, என்ன ஏதுன்னு நீங்களே சொல்லுங்கள் சாச்சா. தா மனசில் பட்டது படத்துன்னு ஒரு முன்னாடி சொல்லிடு, நல்ல விஷயத்தெல்லாம் யோசிக்காமல் சொல்லிடணும் தா. பாருங்க, நான் சொல்றது ஊருக்கு எதிராகவோ இல்ல தனிப்பட்ட மனுஷனுக்கு எதிராகவோ இல்ல, பொதுவா தான் சொல்ல வரேன். எலெக்ஷனுங்கிறது ஜனநாயக சம்பந்தப்பட்டது. இப்படி எலெக்ஷனே இல்லாம தனிப்பட்ட முறையில் எந்த போட்டியும் இல்லாம ஊரா சேர்ந்து முடிவு எடுக்கிறதுங்கிறது தப்பான விஷயம். இப்படிப்பட்ட தப்பான விஷயத்துக்கு நம்ம ஊர் முன் உதாரணமா இருக்க கூடாதுங்கிறதான் எங்க விருப்பம். அதனால எலெக்ஷன் நடக்கட்டும், நல்லவங்களை மக்களா பார்த்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கட்டும். அதனால எலெக்ஷன் வேணுங்கிறது ஜமாத்தோட முடிவியா? இது ஜமாத்தோட முடிவா இல்ல காதர்பாயோட முடிவா? பாரு மாப்ள, ஜமாத் எடுத்த முடிவு தான் காதர்பாய் எடுத்த முடிவு, காதர்பாய் எடுத்த முடிவு தான் ஜமாத் எடுத்த முடிவு. இந்த பாருங்க, ஊரு எங்க ஊரு, உங்ககிட்ட இருக்கிறது வெறும் 200 ஓட்டு, இதுக்காண்டி ஜமாத்து கிட்ட நாங்க எது கேட்கணும்? கேட்கணும்டா, கேட்டுதான் ஆகணும். இது பாகநேரியோட எழுதப்படாத சட்டம். இங்க இருக்க செய்ததான் அங்க செய்யதான் இருக்கான், கருப்பியாதான் காதரா இருக்கான். பேரு மாறினாலும் ஊர் மாறாது, உறவு மாறாது. அதனால 200 ஓட்டு இருக்கு 2000 ஓட்டு இருக்குன்னு பிரிச்சு பேசுற சொல்லி எல்லாம் இங்கே வச்சுக்கிறாத. தாயா பிள்ளையா பழகிட்டு உரமுறை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற கூட்டத்துக்குள்ள குண்டத்துக்கு போட்டுறாத சாமி, உனக்கு புண்ணியமா போகும். ராமநாதபுரத்துல சாதி சொல்லி சண்டை விட்ட மாதிரி இங்க சமயத்தை சொல்லி சண்டை விட்டுறாதயா? ஏ விரியாண்டி, உன் மோனுக்கு எடுத்து சொல்லு. இங்க பாரு, இங்க இருக்கிறவங்க மார்க்கத்தை தான் மாத்திருக்காங்க, மண்ணை மாத்தல. அரியும் சிவனு ஒண்ணு, அது அறியாதவன் வாயில மண்ணுங்கிறது இப்ப தேவையில்லை. அல்லாவே ஐநாயிரம் கும்புறவங்க ஒண்ணு, அது அறியாதவன் வாயில மண்ணுங்கிறது இப்ப தேவை. இந்த கரவேட்டிக்காரங்க ஊருக்குள்ள இருந்தாலே ஒரே பிரச்சனை தான்யா. ஒண்ணு கரையாக்க பாப்பானுங்க, இல்ல கலவரத்தை ஏற்படுத்த பாப்பானுங்க. பதவி ஏறி அவங்களை இப்படி பண்ண சொல்லுது. வெறி பிடிச்சவன்ல எப்பயுமே ஊருக்குள்ள இருக்க கூடாதியா? வெறி பிடிச்சவன் ஊருக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்றியா? இல்ல எங்க அப்பா வெறியாண்டி ஊருக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்றியா? ஏய், இப்படி பேசிதான் வாயிலே வாங்கின, கை நீட்டி பேசின, கை இருக்காது பாத்துக்க. பதவி காசப்பட்ட 10 பேருக்கு நல்லது பண்ணுங்கயா. 10 பேத்துக்கா? இவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கே நல்லது பண்ண மாட்டானுங்க. 10 பேத்துக்கு எங்க பண்ண? எலெக்ஷன்ல நான் தோத்துருவனு பயந்துகிட்டு ஊர்ல இருக்கவங்களுக்கு காசு கொடுத்து பதவி கேரலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நாங்க இருக்கிற வரைக்கும் நடக்காது.